பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோபி வந்து பார்ல உட்காந்து குடிச்சிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட் கிட்ட பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. கடைசியா அப்பாவுக்காக நான் வந்து செய்யற கடைசி சாங்கியத்தை கூட என்னால செய்ய முடியலையேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. உடனே அவங்களுடைய ஃப்ரெண்டு, இது எல்லாத்துக்குமே பிள்ளையர் சொல்லி போட்டது நீ தானடா, ராதிகா வந்து நீ கல்யாணம் பண்ணியே அப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை இப்ப வரைக்கும் முடியாம இருக்குன்றாங்க. என்னடா சொல்ற, ஆமா நீ ஆரம்பிச்ச பிரச்சனையாலதான்டா இவ்வளவு இஷுவும் இல்லைன்னா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. உன் குடும்பத்து கூட நீ ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்ப. பாக்கியாவுக்கு என்னடா குறை, என்ன குறைய நீ கண்ட, ஏதோ வந்து ஏதோ வந்து காதலிச்சேன், ஏதோ உன் அப்பாவுடைய கட்டாயத்தினால யார கட்டாயத்தினாலயோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, குழந்தையும் பெற்றுக்கிட்ட, அந்த பசங்க அவ்வளவு பெரிய பசங்க ஆனதுக்கு அப்புறம் நீ வந்து உன் பழைய காதல் தான் முக்கியம் சொல்லிட்டு போனது யாருடைய தப்பு சொல்லுடா, அது எல்லா தப்பும் உன் மேல வச்சுக்கிட்ட நீ பாக்கியம் மேல கோபப்படுறதுல எந்த விதத்துல நியாயம், தப்பு பண்ணது எல்லாம் நீ தான், முதல்ல உன்னுடைய தப்ப நீ திருத்திக்கோ, அதுக்கப்புறம் மத்தவங்களை பத்தி பேசுடான்னு சொல்றாங்க. உடனே கோபி அவங்க ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சி நடந்த இன்சிடென்ட் எல்லாம் நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு, ஆமா நான் செஞ்ச ரொம்ப பெரிய தப்பு, ராதிகாவை பார்த்தது பார்த்திருந்தாலும் ஹாய் ஹலோ பயன்னு சொல்லிட்டு அமைதியா போயிருக்கணும், அதை விட்டுட்டு நான் ராதிகா கூட வந்த ஃப்ரெண்டா ஆயிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு பாக்கியாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண பாரு, அது ரெண்டாவது தப்புன்னு சொல்லிட்டு கோபி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க. இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.